Morning, children. Hi. How are you? I hope all are fine. Let us lesson start, children. Fourth standard la vandu ipo second term la unit 1 la pathina food heading vandu food da ipo vandu neenga vandu indha food illa nammala enna panna mudiyadhu uyir vaala mudiyadhu. Food is one of the basic needs of our life. We get energy for all our activities from food. நம்ம வந்து ஃபுட்டு இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, எப்பயுமே நம்ம ஆக்டிவிட்டியாக நல்லா இருக்க முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இந்த மாதிரி டெய்லி லைஃப், நம்மளோட டெய்லி லைஃப் நம்ம வந்து நல்லா போகணும் அப்படின்னா நம்ம ஃபுட்டு தான் மெயினாக இருக்குது. வி டிபெண்ட் ஆன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஃபார் அவர் ஃபுட்டு. நம்ம வந்து எதுலேருந்து நம்ம வந்து ஃபுட்டு பெற்றுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்லேருந்தும் பிளான்ட்ஸ்லேருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுட்டு வந்து நம்ம வந்து வாங்கிக்கிறோம். அது இல்லாமல் நம்ம போனால் வாட் இஸ் ரா ஃபுட்டு, நம்ம ஃபுட்டில் வந்து டூ டைப்ஸாக நம்ம பிரிச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா குக் பண்ணுறது ரா ஃபுட்டு குக்கிங் மெத்தட்ஸாக பிரிச்சுருக்காங்க. ரானால் நம்ம பச்சை காய்கறிகள், வெஜிடேபிள்ஸ், டியூபர்ஸ், கிழங்கு வகை இதெல்லாம் வந்து நம்ம நட்ஸு இதெல்லாம் வந்து நம்ம பச்சையாக சாப்பிட்றோம். அண்ட் தென் குக்கிங் மெத்தட்ஸு, குக்கிங் இதெல்லாம் வந்து வேக வச்சு சாப்பிட்றது, குக் பண்ணி சமையல் பண்ணி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு டூ டைப்ஸாக ரெண்டு வகையாக ஃபுட்டை பிரிச்சுருக்காங்க. வாட் இஸ் ரா ஃபுட்டு, வி ஈட் டைரக்ட்லி வித்தவுட் குக்கிங் இஸ் கால்ட் ரா ஃபுட்டு. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், டைரக்ட்லி வித்தவுட் அது வந்து சமைக்காமல் அப்படியே பச்சையாக சாப்பிட்றது தான் ரா ஃபுட்டு. ரா ஃபுட் மீன்ஸ் ஒன்றும் இல்லை, அது பச்சையாக சாப்பிட்றது தான் ரா ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வி ஹீட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸ், டியூபர்ஸ் அண்ட் நட்ஸ் இந்த ரா ஃபார்ம். இப்போ வந்து நம்ம வந்து வெஜிடேபிள்ஸு பார்த்தீங்கன்னா காய்கறிகள், பச்சை காய்கறிகள், கீரை இது எல்லாம் தான் என்ன பண்ணுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பரிமிச்சுங்க கீரை இதெல்லாம் வந்து நம்ம என்ன செய்கிறோம், ரா ஃபுட் பச்சை காய்கறிகள் வெஜிடேபிள்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா பீன்ஸு, டொமேட்டோ, பீட்ரூட் இதெல்லாம் என்ன பண்ணுறோம் நம்ம, கேரட் கேரட் கூட நம்ம என்ன செய்கிறோம், பச்சையாக என்ன செய்கிறோம், சாப்பிட்லாம். அதுதான் வந்து நம்ம ரா ஃபுட் சொல்கிறோம். இதே நம்ம சமைச்சு சாப்பிட்றத வந்து குக்கிங் மெத்தட்ஸ்லேருந்து சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா குக்கிங் மெத்தட்ஸ்லேருந்து த்ரீ டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க, மாய்ஸ்ட் ஈட், ட்ரை ஈட், அதர்ஸ் மெத்தட்ஸாக பிரிச்சுருக்காங்க, பாயிலிங், ஸ்டீமிங், ப்ரெஷர் குக்கிங் இதை மூணாக பிரிச்சுருக்காங்க. ட்ரை ஈட் ரோஸ்டிங், பேக்கிங் அண்ட் ஃப்ரையிங். நெக்ஸ்ட் அதர்ஸ் மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ் குக்கிங், சோலார் குக்கிங் பிரிச்சுருக்காங்க. இப்போ மாய்ஸ்ட் ஈட்டுன்னா வாட்டரில் நம்ம சமைக்கிறது தான் மாய்ஸ்ட் ஈட்டுன்னு சொல்லுவோம். ட்ரை ஈட்டுனா தண்ணியே வாட்டரே இல்லாமல் நம்ம ட்ரை அதாவது தண்ணி இல்லாமல் சமைக்கிறது தான் வந்து ட்ரை ஈட் சொல்லுவோம். அதர்ஸ் மெத்தட்ஸில் வந்து மைக்ரோவேவ், சோலார் குக்கிங் அப்படின்னு பிரிச்சுருக்காங்க. பாயிலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் பாயில் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போகும் எக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், எக்கு வந்து நம்ம பாயில் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பிட்றோம். நெக்ஸ்ட் பார்த்தா ஸ்டீமிங், ஸ்டீமிங் பார்த்தீங்கன்னா இட்லி, இடியாப்பம், புட்டு இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டீமிங் ஆவியில் வேக வைக்கிறது தான் ஸ்டீமிங் அப்படி சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரெஷர் குக்கிங், ப்ரெஷர் குக்கிங்கில் எதை பார்க்குறோம் அப்படின்னா குக்கரில் வச்சு வேக வச்சு டாலு அந்த மாதிரி பருப்பு வகைகள்லாம் என்ன பண்ணுறோம், சாம்பார் பண்ணுறதுக்காக நம்ம குக்கரில் வைக்கிறோம். வித் பிரியாணி செய்யும்போது கூட என்ன பண்ணுறோம், குக்கரில் வச்சு தான் ஈஸியாக சமைக்கிறதுக்காக அதை வந்து குக்கிங் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரை வந்து ரோஸ்டிங் எதில் நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்ஸு பார்த்தீங்கன்னா வறுக்கடலை இதை வந்து எதெல்லாம் வறுக்கிறோம் அதை ரோஸ்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். போமக்ரானட் அந்த மாதிரி வேர்க்கடலை அதெல்லாம் என்ன செய்கிறோம், வறுக்கிறோம், தண்ணி இல்லாமல் பானில் போட்டு வறுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பேக்கிங் வந்து சுடுதல், நம்ம எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சப்பாத்தி சுடுறது அது வந்து பேக்கிங் சொல்லுவோம். ஃப்ரை எதெல்லாம் ஃப்ரை பண்ணுறோமா வறுக்கிறது அதையும் வறுக்கிறது தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம், ஃபிஷ்ஷு அந்த மாதிரியான ஐட்டம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிழங்கு, டியூபர்ஸ் கிழங்கு வகை, எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ, அந்த பொட்டேட்டோ என்ன செய்கிறோம் நம்ம நல்லா ஸ்லீவ்ஸ் பண்ணி என்ன செய்கிறோம், பொட்டேட்டோஸில் வந்து சிப்ஸ் பண்ணி பண்ணுறது தான் வந்து நம்ம ஃப்ரைங் சொல்கிறோம். அடுத்தது மைக்ரோவேவ், மைக்ரோவேவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதை வந்து டைமிங் வச்சு கரண்ட் அடுப்பில் என்ன செய்கிறோம் அதை வச்சு பேக் வச்சிடும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ரஸ்க்கு அந்த மாதிரியான ஐட்டம்லாம் என்ன பண்ணுறோம், பிஸ்கெட்
மைக்ரோவேவில் ஈஸியாக நம்ம சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரஸ்க்கு பிஸ்கெட் ஐட்டம் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, பேக்கரிஸில் என்ன செய்கிறாங்க, டக்குன்னு வச்சு நிமிஷம் டைமிங் வச்சு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் நம்ம மைக்ரோவேவில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோலார் குக்கிங். சோலார் குக்கிங் வந்து இட் இஸ் வெரி சிம்பிள். இது வந்து சன்லைட்டில் டைரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், சன்லைட்டில் குக்கிங் பண்ணுறது தான் சோலார் குக்கிங் அப்படி சொல்கிறோம். சில்ட்ரன் நம்ம வந்து ரா ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் தான் சொல்கிறோம் ரா ஃபுட்டில் வந்து. இது என்ன பண்ணுறோம், நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி ஆரஞ்சு பனானாவோ என்ன பண்ணுறோம், போமோக்ரானட் இதை வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி நம்ம வந்து பச்சையாக சாப்பிட்றோம். அது இல்லாமல் நட்ஸு, நம்ம நட்ஸ் வகையை என்ன பண்ணுறோம், இதையும் என்ன செய்கிறோம், அப்படியே சாப்பிட்றோம். நட்ஸில் இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணுறோம், பாதாம் அந்த மாதிரி ட்ரை கிரேப்ஸு இதெல்லாம் என்ன செய்கிறோம் நம்ம, இந்த மாதிரி பருப்பு வகைகளை நம்ம வந்து டைரெக்டாக என்ன செய்கிறோம், பச்சையாக சாப்பிட்றோம். இதுதான் நம்ம ரா ஃபுட் சொல்கிறோம். ரா ஃபுட் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய் ஷுட் பி குக் ஃபுட்டு, ஏன் நம்ம வந்து குக் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னா, குக்குட் ஃபுட் இஸ் டைஜஸ்டட் ஈஸிலி. இது நம்ம வந்து வேக வச்சு நம்ம சாப்பிட்றதால நம்மளுக்கு ஈஸியாக டைஜர்ன் ஆகுது. நெக்ஸ்ட்டு குக்கிங் சாஃப்ட் த ஃபுட் மெட்டீரியல்ஸ், அது வந்து நம்மளுக்கு சாஃப்டாக, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ரைஸை நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே சாப்பிட்றது இல்லை, அது வந்து குக் பண்ணி தான் நம்ம சாப்பிட்றோம், அது வந்து நமக்கு சாஃப்டாக கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து குக்கிங் கில்ஸ் ஜெம்ஸ், நம்ம குக் பண்ணி சாப்பிட்றதால அதில் இருக்கிற ஜெம்ஸ் கிருமிகள்லாம் என்ன பண்ணுது, செத்து போயிடுது. அடுத்தது குக்கிங் ஆட்ஸ் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர்ஸ் ஃப்ளேவர்ஸ் டு ஃபுட், அதில் வரு அதில் வந்து நமக்கு அதோட ஃப்ளேவர்ஸ்லாம் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குது. சில்ட்ரன் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வி ஹீட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள் க்யூபர்ஸ் அண்ட் நட்ஸ் இந்த ரா, நம்ம வந்து பச்சையை வந்து ரா ஃபார்ம், நம்ம பச்சையை வந்து என்ன பண்ணோம், எல்லாத்தையும் காய்கறிகள்லாம் நல்லா பச்சையாக சாப்பிட்ணும். சில்ட்ரன் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த குக்கிங் மெத்தட்ஸ் வந்து வீட்டில் நல்லா எழுதி பாருங்கள். மாய்ஸ்டீட் ட்ரை ஹீட் அதர்ஸ் ஃபுட்டு, இது வந்து மாய்ஸ்டீட்டில் வந்து பாயிலிங் ஸ்ட்ரீமிங் ப்ரெஷர் குக்கிங் த்ரீ டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க. ட்ரை ஹீட்டில் வந்து ரோஸ்டிங் பேக்கிங் ஃப்ரையிங் இதை த்ரீ டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க. அதர்ஸ் மெத்தட்ஸ் மைக்ரோவேவ் குக்கிங் அண்ட் சோலார் குக்கிங், இதை நல்லா எழுதி பாருங்கள் சில்ட்ரன், நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.